வெல்கம் பேக் டு சேனல் ஸ்டடி பிளான் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சாலிபிலிட்டி பார்ட் டூ அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் அலிக்விட் ஸோ ஆல்ரெடி நம்ம சால்பிலிட்டி பார்ட் ஒன் வரைக்கும் முடிச்சிருக்கோம் ஸோ இது சாலிபிலிட்டி பார்ட் டூ அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாலாலஜிலே நிறையா சப்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோ ஃபிசிக்ஸ் சாப்டர்வைஸ் ஃபார்முலெட்வேன் கிராஃப்ஷீட்ஸ் கெமிஸ்ட்ரியில் இன்க்ளூடிங் திஸ் சாப்டர் வந்து சாப்டர்வைஸ் நோட்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நியூஸ் கேம் சொல்லிக்காங்களோ அதுக்கான பேஸ்ட் புக்ஸ் மோட்டிவேஷன் வீடியோ ஸ்டடி டிப் ஸ்டடி பிளான் டைம் டேபிள் கிளாஸ்க்கு அப்புறம் கரியர் ஆப்ஷன்ஸ் கம்ப்ளீட் கிளாஸ் டெல் கைடன்ஸ் உங்களுக்கு நம்ம சேனலில் கிடைக்கும் ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க கூட இந்த பெல்ல ஆல் இந்த கிளிக் பண்ணுங்க ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கேஸ் வந்து லிக்விடில் வந்து சாலபிளாக இருக்குது அதோட சாலபிலிட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஒரு கேஸ் அது வாட்டரில் டிசால்வ் ஆகுறது அப்புறம் ஹெச்சிஎல் கேஸ் ஹெச்சிஎலுங்கிறது ஜென்ரல் நம்ம வந்து லிக்விட் ஸ்டேட்டில் பார்த்துருப்போம் கேஸ் ஸ்டேட்டும் இருக்குது அது வாட்டரில் டிசால்வ் ஆகுது இது எல்லாமே நம்மளுக்கு examples for solubility of gas in liquid இது வந்து temperature pressure 2லேமே depend ஆகோ first நம்ப ப்ரெஷர் பற்றி பார்ப்போம் ஏன்னா அதை கொஞ்சம் ஒரு பெரிய டாபிக் டெம்ப்ரேச்சர் நம்ம ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான் இப்போது ப்ரெஷர் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா ஸோ அதை நான் வந்து அதை நம்ம ஒரு டயாகிரமெட்டிக்காக உங்களுக்கு ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்கேன் ஒரு பீக்கர் எடுத்திருக்கோம் இதில் வந்து இங்கே ஒரு சொல்யூஷன் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாமா இங்கே வந்து தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இருக்குது அதோடய ப்ரெஷர் பி டெம்ப்ரேச்சர் டீயில் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே இந்த மேலே இருக்குது இல்லை இந்த மூடி மாதிரி இருக்குது அதில் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி இருக்குன்னா அதை கம்ப்ரெஸ் பண்ணுறீங்க கம்ப்ரஸ்னால் தெரியல அதை அமுக்குறது மாதிரி ஸோ இன்ஜெக்ஷன்லாம் நம்மளுக்கு எப்படி அமுக்குறோம் ஸோ அந்த மாதிரி வந்து அதே மாதிரி தான் என்ன பண்ணுறீங்க மேலேருந்து அதுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்து கேஸ் என்ன என்னாகும்னா இந்த சொல்யூஷன் இந்த தண்ணிக்குள்ளே போய் அந்த இங்கே வந்து எக்ஸாம்பிள் வாட்டருங்கிறனால சொல்கிறேன் ஸோ அந்த கேஸ் எல்லாமே என்ன ஆகுது சொல்யூஷன் இந்த லிக்யூட்குள்ளே போய் சால்பிள் ஆகிரும் ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் என்னாகும் இந்த கேஸில் இருக்க பார்ட்டிகல்ஸும் இந்த தண்ணி இல்லைனா வந்து இந்த சொல்யூஷனில் இருக்க பார்ட்டிகல்ஸும் ஆகும் ஒன்று இன்னொன்று வந்து ஸ்ட்ரைக் ஆகும் அதான் ரேட் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் இன்க்ரீஸஸ் போக போக ஆகும் நம்ம ப்ரெஷர் அதிகமாக கொடுக்க கொடுக்க இது வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல இப்படி ப்ரெஷர் கீழே கொடுக்குறோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாகவும் ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஒரு நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்த்துருப்போம் நியூட்டன்ஸ் தேர்ட்ல எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரீ ஆக்ஷன் ஸோ நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுறோம் ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்போது அந்த சொல்யூஷன்லேருந்து அந்த கேஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் ப்ரெஸ்ஸர் வந்து ஆப்போசிட் டெக்ஷனில் வரோம் நம்ம இந்த டைரெக்ஷனில் வந்து ப்ரெஷர் கொடுக்குறோன்னா ஆப்போசிட் டேரெக்ஷன்லேயே ப்ரெஷர் வரும் ஆனால் நம்ம கொடுக்குற ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகவும் இந்த கேஸ்லேருந்து வர ப்ரெஷர் ரொம்ப கம்மியாகவும் இருக்கிறதுனால என்ன ஆகுது நம்ம கொடுக்குறது வந்து டாமினேட் ஆகி இந்த கேஸ் எல்லாம் இந்த சொல்யூஷன்க்குள்ளே போய் டிஸால்வ் ஆயிடும் அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ் பர் யூனிட் வால்யூம் இன்க்ரீஸஸ் அப்புடின்னா என்ன வருதுன்னா ஒரு யூனிட் வால்யூம் எடுத்துக்கிறோம் ஃபுல்லாக நம்மளுக்கு சொல்யூஷன் இருக்குல்ல அதில் ஒரு யூனிட் வால்யூமில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டூ கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ என்ன ஆகும் இன்னும் நிறைய கேஸ் மாலிக்யூல்ஸ் அதுக்குள்ளே போகும் ஏன்னா நம்ம ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம்ல ஸோ அதனால் கேஸ் பர் யூனிட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்ட்ரைக்கிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த அளவு எவ்வளோ நேரத்துக்கு சால்பிள் ஆகிட்டே இருக்கும் இங்கே இருக்க கேஸில் எவ்வளோ நேரம் இந்த சொல்யூஷனில் வந்து சால்பிளாக இருக்கும்னா ஒரு நியூ ஈக்லிபிரியம் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக மேலே கேஸ் வச்சிருக்கோம் இங்கே சொல்யூஷன் வச்சுருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைனாமிக் ஈக்லிபிரியம் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எவ்வளோ கேஸ் இந்த சொல்யூஷனுக்குள்ளே போகுதோ அவ்வளோ கேஸ் வந்து வெளியில் போ வந்துடும் சொல்யூஷன் விட்டு இது சாதாரணமாக இருக்கப்போ ப்ரெஷர் கொடுக்குறப்போ இன்னும் நிறைய கேஸ் போய் அந்த சொல்யூஷனில் நம்மளுக்கு டிசால்வ் ஆகும் ஐ மீன் சாலிபிளாக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது புரியுது ஸோ அதான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒரு குவான்டிட்டேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பாக வந்து ஹென்றி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கொடுத்தாரு என்ன ரிலேஷன்னா குவான்டேட்டிவ் அதோட குவான்டிட்டி வச்சு சொல்கிறேன் குவான்டிடேட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் பி அப்படிங்கிறது நான் ப்ரெஷர் கதைக்கேன் ப்ரெஷர் அண்ட் சாலிபிலிட்டி ஸோ ப்ரெஷருக்கும் சாலிபிலிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷனாக ஹென்ரிஸ் லா வச்சு வந்து நம்ம சொல்லலாம் அதை சயின்டிஸ்ட் ஹென்ரி தான் கொடுத்தாரு அதனாலதான் ஹென்ரிஸ் லான்னு வச்சுட்டாங்க ஓகேவா இந்த ஹென்ரிஸ் லா பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்கு தேர்ட் தான் ரொம்ப வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட்டு டூ வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ என்ன பண்ண ஃபஸ்ட்டு அவர் என்ன சொன்னார்னா சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் லிக்விட் அதுதான் இந்த டாபிக் ஒரு கேஸ் வந்து எப்படி ஒரு லிக்விடில் சாலுபிளாக இருக்குன்னு அது எப்படி இருக்குமா டேரெக்ட்லி ப்ரொபோஷனல் நான் தானே சொன்னேன் ப்ரெஷரும் சாலுபிலிட்டியும் டேரெக்ட்லி ப்ரொபோஷனல் தானே சொன்னேன் ஸோ அதேதான் இங்கே என்ன சொல்கிறாரு சாலபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட் எப்படி இருக்குமா டேரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் தி கேஸ் ஓவர் த லிக்விட் சர்ஃபேஸ் அப்புடின்னா என்ன சொல்கிறான்னா இந்த சாலபிலிட்டி எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்குது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் எது கேஸோட ப்ரெஷர் ஓவர் த லிக்விட் சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கேஸ் இருக்குல்ல இது இந்த லிக்விடோட சர்ஃபேஸ் மேலே எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குதோ அதுக்கு வந்து ப்ரொப்போர்ஷனாக இருக்கும்னு சொல்கிறாரு ஸோ நிறைய ப்ரெஷர் வந்து அந்த கேஸ் இந்த சொல்யூஷன் மேலே கொடுத்துச்சின்னா நிறைய ப்ரெஷர் வந்துகிட்ருக்கு அப்போ என்ன ஆகும் அது இன்னும் போய் வந்து சாலிபிள் ஆகிட்டே இருக்கும் அது ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க அதே தான் இன்னும் கொஞ்சம் வந்து என்ன சொல்ல மாடிஃபை பண்ணி இல்லை இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் கேஸ் இந்த சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சாலிபிலிட்டின்னு ஜென்ரலாக சொன்னாங்கல்ல இப்போ அந்த சாலிபிலிட்டியை எதை வச்சு ரெப்ரஸண்ட் பண்ணுறாங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன் ஏன் இந்த இடத்துல மோல் ஃப்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் அப்படிங்கறத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆல்ரெடி மோல் ஃப்ராக்ஷன் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம் அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு அப்போது நிறைய கேஸ் வந்து அதில் டிசால்வ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது கம்பெனி கேஸ் தான் டிசால்வ் ஆகுதுன்னா கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது அந்த இடத்துலயுமே எந்தளவுக்கு அது சாலபிளாக இருக்கோ அதுக்கேற்ப கான்சன்ட்ரேஷனும் மாறுதா அப்போ கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்ம சாலபிலிட்டியும் சொல்லலாம் புரியுது அதனால தான் இங்கே மோல் ஃபிராக்ஷன் கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த கேஸோட மோல் ஃபிராக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் சொல்யூஷனில் எவ்வளோ கேஸ் இருக்குது அதோட மோல் ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் ஓவர் த சொல்யூஷன் சேம் அதே தான் அந்த கேஸ் வந்து அந்த சொல்யூஷன் மேலே எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குதோ அது வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்குமா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் த கேஸ் இன் த சொல்யூஷன் வெறும் கேஸோடது இல்லை ஏன்னா வெறும் கேஸோடது நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறதில்ல நம்ம என்ன பார்க்குறோம் சாலபிலிட்டின்னு பார்க்குறோம் அப்போது அந்த சொல்யூஷனில் எவ்வளோ கேஸ் இருக்குது அதோட மோல் ஃப்ராக்ஷன் தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் புரியுதா அதுதான் ரொம்ப ப்ராப்பராக ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இன் வேப்பர் ஃபேஸ் எந்த ஸ்டேட்டில் நம்ம பார்க்குறோம் வேப்பர் ஸ்டேட்டில் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த கேஸை அப்போது அதோட பார்ஷல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அந்த கேஸோட பார்ஷல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அது வந்து நம்ம பீன் எடுத்துக்கிறோம் அது வந்து டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷ்னல் டு மோல் மோல்ஷன் ஆஃப் கேஸ் இன் இந்த சொல்யூஷன் இந்த சொல்யூஷன்ல எவ்வளவு கேஸ் மொலிக்யூல்ஸ் இருக்கு அதோட பார்ஷியல் இது ப்ரொபோர்ஷனாக இருக்கும் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸா இங்க சொல்றாங்க ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ண நம்ம என்ன பண்ணோம் ஒரு கான்ஸ்டன்ட் பண்ணோம் அதான் இந்த இடத்துல கே ஹெச் நட் இஸ் நத்திங் பட் ஹென்ரிஸ்லா கான்ஸ்டன்ட் அது வந்து ஒரு ஒரு கேஸுக்கு இருப்ப வந்து மாறும் கிராஃப் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் மோல் பிராக்ஷன் ஃப்ராக்ஷன் கிராஃப் வரைஞ்சோன்னா ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்ஷியல் ஃப்ரெஷரும் மோல் ஃப்ராக்ஷனும் டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் சொல்கிறாங்க ஸோ அதனால் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் புரியுதா ஓகே இப்போ இந்த ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் இருக்குல்ல இந்த ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாலிபிலிட்டி குறையும் இந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சா நம்மளுக்கு இந்த ஹென்ரிஸ்லா கான்ஸ்டன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாலபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்டை வச்சு நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபினாமினா இருக்குது என்னென்னா இப்போது கேஹெச் ஆஃப் அப்படின்னா லா கான்ஸ்டன்ட் ஆஃப் நைட் டூ அண்ட் வந்து ஓ டூ அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் அதெல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கேஹெச் என்னாகும்னா இன்க்ரீஸ் ஆகும் எப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ ஆக்சிஜன் என்னோட கேஹெச் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ நம்மளுக்கு அப்போ என்ன ஆகும் நான் என்ன சொன்னேன் கேஹெச் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சாலபிலிட்டி குறையும்னு சொன்னேன்னா அப்போ என்ன அர்த்தம் ஆக்சிஜனும் எண்ணோட்டும் அந்த மாதிரி வந்து இந்த கேஸஸ்லாம் என்ன ஆகும் தண்ணியில ரொம்ப கம்மியாக தான் சாலபிளாக இருக்கும் ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அக்வாட்டிக் ஸ்பீஷிஸ்க்கு ஸோ அக்வாட்டிக் ஸ்பீஷிஸ் தண்ணியில் இருக்குது அந்த இடத்துல நம்மளுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது சுற்றி இருக்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அவர் ஜென்ரலாக நம்ம சம்மர் சீசன் அப்படின்னு வச்சுக்கிறோன்னா சுற்றி இருக்க டெம்பரேச்சர் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா நான் என்ன சொன்னேன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேஹெச் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆக்ஸிஜன் என்னோட்டோட கேஹெச் வலி வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் அதோட கேஹெச் வலி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அது தண்ணியில் அந்த அளவுக்கு சால்யபிளாக இருக்காது சாலிபிலிட்டி குறைஞ்சிரும் அப்போது தண்ணியில் நிறைய ஆக்ஸிஜன் இல்லைன்னா அப்போ இந்த ஸ்பீஷீஸ்க்கெலாம் கஷ்டமாயிரும்ல ஸோ அதனால தான் அக்வாட்டிக் ஸ்பீஷீஸ்க்கு கோல்டு வாட்டர் தான் பிடிக்கும் ஏன்னா கோல்டு வாட்டர்னா டெம்பரேச்சர் குறையும் இப்போ பாருங்கன்னா டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சின்னா ஆகும் கேஹெச் குறையும் அப்போ சாலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதனால்தான் அக்காட்டிக் ஸ்பீஷீஸ்க்கு கோல்டு வாட்டர் ப்ரிஃபரபுளாக இருக்கும் ஃப்ரீ இது ஒரு பாயிண்ட்டு ஸோ இதோட நம்மளுக்கு ப்ரெஷர்னால சாலபிலிட்டி ஆஃப் கேஸு லிக்விட் எப்படி அஃபெக்ட் ஆகுங்கிறத பார்த்துட்டோம் இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்களைக்கா பார்ஷியல் ப்ரெஷர் பார்ஷியல் ப்ரெஷர் நிறைய இடத்துல நம்ம எழுதியிருக்கோம்ல பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்புடின்னா ஒரு மிக்சர் ஆஃப் கேஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம இங்கே என்ன சொன்னோம் கேஸ்னு கேஸ் தான் அதில் வெறும் ஆக்சிஜன் மட்டுமா இருக்கும் இல்லை ஆக்சிஜன் நைட்ரஜன் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு மிக்சர் இருக்க எல்லாம் நிறைய கேஸஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு இந்த கேஸ் அப்படிங்கிற அது ஒன்றுன்னு எழுதியிருக்கோம் ஸோ இந்த டோட்டல் கேஸ் அப்படிங்கிறது என்னது ஒரு மிக்ஸ்டர் ஒரு சொல்யூஷன் அதில் நிறைய கேஸஸ் இருக்கலாம்ல ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் கேஸ் வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குதோ அதான் பார்ஷல் ப்ரெஷர் அப்போது பார்ஷியல் ப்ரெஷர்னால் என்னது ஒரு பர்டிகுலர் காம்போனெண்ட் ஒரு மிக்ஸ்டர் ஆஃப் கேஸஸ் இருக்குது அதில் ஒரு பர்டிகுலர் காம்போனன்ட் வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணதோ அதுதான் ஓகேவா ஸோ அது நம்ம ஜென்ரல் கேசஸில் ப்ரெஷர்னு எடுத்துக்கிறோம் புரியுதா ஓகே இப்போது இந்த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இப்போ ஆல்ரெடி இப்போயே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன ஆகுது டெம்பரேச்சர் குறைஞ்சா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கேஸ் அதுதான் நம்ம எடுத்துருக்கோம் கேஸ் எடுத்துக்கிறோம் அது லிக்விடில் வந்து டிசால்வ் ஆகுது அந்த ப்ராசஸ் என்னது நம்மளுக்கு டிஸ்சொல்யூஷன் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து எக்ஸோதெர்மிக்காக இருக்கும் ஒரு சில எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸே இருக்குது ஆனால் ஜென்ரல் கேசஸ் நம்ம எக்ஸோதெர்மிக்னு எடுத்துக்கிறோம் ஸோ ஒரு கேஸ் வந்து ஒரு லிக்யூட்குள்ளே டிசால்வ் ஆகுதுன்னா ஹீட் ரிலீஸ் ஆகும் தட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும்னா டிஸ்யூஷன் வந்து லீச் அண்ட் க்ளியர்ஸ் ப்ரின்சிபிள் ஃபாலோ பண்ணோம் இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ லீச் அண்ட் க்ளியர்ஸ் ப்ரின்சிபிளில் ரொம்ப வந்து பேசிக் கான்செப்ட் என்னது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இல்லை ஒரு ப்ரெஷர் டெம்பரேச்சர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து அப்ளை ஆகுது அப்படின்னா அதை வந்து அதை மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணும் ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது இந்த டிஸ்சல்யூஷன் ப்ராசஸில் எக்ஸோ தெர்மிக்காக இருந்துச்சுன்னா எக்ஸோ ஹீட் ரிலீஸ் ஆச்சு அப்போ ஆகுது அந்த டோட்டல் சொல்யூஷனோட ஹீட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்போ அக்கார்டிங் டு லீச் அண்ட் கிளேஸ் என்ன ஆகணும் அதை மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்போ ஹீட்டை குறைக்கணும் ஹீட்னா நத்திங் போய் டெம்பரேச்சரை குறைக்கணும் எப்படி டெம்பரேச்சரை குறைக்கலாம் நான் என்ன சொன்னேன் டிஸ்சொல்யூஷன் நடந்துச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எக்ஸோ தெர்மிக்னு அப்போ டெம்பரேச்சர் குறைக்கணும்னா டிஸ் குறைக்கலாம் அப்போனா என்ன அர்த்தம் கேஸ் வந்து இந்த லிக்விடில் டிசால்வ் ஆகிறத நம்ம குறைச்சிட்டோம்னா ஆகும் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாகும் புரியுதா என்ன சொல்ல வரேன்னு அப்போது அந்த இடத்துல என்ன ஆகும் கேஸ் இந்த லிக்விடில் வந்து டிசால்வ் ஆகிறது கம்மியாயிரும் கம்மியாகிரும் இந்த சென்ஸ் சாலபிலிட்டி குறைஞ்சிரும் ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து என்ன பண்ணோம்னா அந்த சிஸ்டம் அந்த டெம்பரேச்சரை மினிமைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் என்ன வயிறும் சாலிபிலிட்டியை குறைச்சிரும் ஸோ அதனால தான் வந்து சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விடில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகரித்தோம்னா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் புரியுதா ஓகே இதில் நம்ம மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணிவிட்டோம் இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்குது என்ன அப்படின்னா அந்த ஹென்ரிஸ்லாம் பார்த்தோம்ல இதில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ்லான்னு ஒரு டாபிக் இருக்குது அதை டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ தட் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் வந்து அந்த டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ அதை எப்போ நான் அப்லோட் பண்ணு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட கூடவே இந்த பெல்லில் ஆல் கிளிக் பண்ணுங்கள் நான் சொன்ன எல்லா பிளேலிஸ்டோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் எப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து அவங்களா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன் ஸ்டில் தென் ஸ்டே டியூன் பை